one shy, please. எனக்கு தலைவலிக்குது. நம்ம பட்டிருக்கப்பா என்ன விடு. இந்த ஒரே தடவை எனக்காக ப்ளீஸ். சரி ஓகே. அருமையான டீ, நானே போட்டிருக்கேன்டா. ஹேண்ட்மேட் நல்லா இருக்கா? சரி ஃபஸ்ட் இந்த கோட்டை கேட்டு விடுவோம். சி இந்த டீ கடை போறதுக்காகவே நாங்க ஸ்பெஷலா சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கு தான் காட்டுறா அதனா ஜூம்ல. ஹேய், அங்கே கயிறு கட்டியா தொங்குது. எவ்வளவு செட்டை வாங்கியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு போடவே பிடிக்காது. நீ கடைக்கு போடா இந்த மாதிரி செட்டை இந்த மாதிரி சைட்ல வாங்கி போடுவியா? இல்லைண்ணா, நான் இந்த டீ கடைக்காக நான் பண்றேன். இங்க ஒரு பேட்மேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்கினதுல. இது எனக்கு இது நான் ரெகுலரா போலான்னு பாக்குறேன். அடுத்து பாரு என்னடா இது. ஒரு பவுன் ரெண்டு பவுன்ல செயின் போட்டு கேள்வி போட்டுக்கிறோம். அது என்னங்கடா, அது எருவு மாட்டு கழுத்துல சங்கிலியை மாட்டின மாதிரி 8 கிலோல ஒரு செயின். இதான் நம்ம கெட்டப்பு. நம்ம டீ கடையை பொறுத்த வரைக்கும் எல்லா டீ கடையிலும் இருக்கிற மாதிரியான டீ கிடையாது. நார்த் இந்தியால இருந்து புதுசு புதுசா டீ இறக்க போறோம். டீ கடையை போடுறோம், பில் கேட்ஸ்க்கே டீ போட்டு கொடுக்குறோம். அதான்டா என்னோட லட்சியம். நம்ம டீ கடையில மட்டும் ஸ்பெஷல் பால டீ போட போறோம். கள்ளி பால் செருப்பால் அடிப்பேன் மாஸ்டர். ஏண்டா புழைக்க வந்த நாத்தியன் போனா போகணும் இடம் கொடுத்து கடை வச்சுக்கிறான்னா கள்ளி பாலா கொடுத்து கொள்ளியா ஊர் கடையில? நீங்க கள்ளி பால் டீ அடிக்கடி டீ குடிச்சு வெட்டியா சுத்திட்டு இருக்க ஆண்களுக்காக கள்ளி பால் டீ. பாட்டி அடிச்சாலோ பாலகன தொட்டிலே. ஃபர்ஸ்ட் நம்ம டீ கடையில போட போற டீ என்னன்னா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டீ தெரியுமா? மம்முட்டி. பாட்டி அடி, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊற்று சொன்னேன். ஐயோ கேவலம் எனக்கு. இல்லை இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் அப்பப்போ போட்டால் தான் ஃபேமிலி ஐட்டம்ஸை கவர் பண்ண முடியும். அவங்களுக்கே கடுப்பாமா. அப்பப்போ இதை குடிச்சாதான்டா ஒரு மாதிரியா இருக்குது. அப்படி டீ போடும்போது அப்படி ஸ்டைலாக ஏதாவது பண்ணிக்கிட்டு தானே வச்சுக்கோங்க, இப்படி இப்படி ஏதாவது ஆடிக்கிட்டு இருந்தோம்னா கஸ்டமர் வந்து என்னடா லூசு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேடிக்கை பக்கம் வருவாங்க. அப்படியே டீயை கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் சாய் செய்ய போறோம். ஃப்ரூட் சாய் செய்ய போறோம். என்ன நடக்குது? அதெல்லாம் ஓட கால சிலபஸ் மாத்திட்டாங்க. வா, யார் கேட்டா மாத்துறாங்க? டேய் இங்க வர, நான் ஒத்துக்க மாட்டேன். டேய் வர மாட்டேன்டா. பகவான் காரே டீய போடுதாங்க. ஆஹா, அற்புதமான பழங்கள். வாழைப்பழம், சரி சப்போட்டா. இப்போ வந்துட்டு பழத்தை நான் கழுவிப்போம். வாழைப்பழத்தை நல்லா கழுவணும். டேய் டேய், அட காட்டு வாசி பழங்களா எல்லாம் ஊத்துல சோப்பிருக்கா? சோப்பா நல்ல 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 உருட்டி கழுவு. உரிச்சு கழுவிக்கலாமா? இவனுக்கு உண்மையிலே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானானே தெரியல. என்னாச்சு? அனைத்து ஃப்ரூட்ஸையும் ஃபர்ஸ்ட் கழுவிக்கணும். ஏன்னா சுத்தங்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சாப்பிட்டோம். இது வந்து அழகாக அப்படி இப்படி போடணும். சரி, வாழைப்பழத்தை கசக்கி போடணுமா இல்ல அப்படியே போடணுமாடா? ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரியாவது போட்டு முதல்ல ஒரு ஆறு டீயை கொடுங்கண்ணே. எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க, எனக்கு என்ன போட்டு தரேன். சப்போட்டா கட் பண்ணிக்கிறேன். சப்போட்டா, சப்போட்டா பழம் தோலையே உரிக்காம தான் போடுறாங்க அவங்க. சரி, வேற வழி இல்லாம நானும் போடுறேன். இப்ப நான் தோலை உரிச்சு போட்டு அப்புறம் அந்த டேஸ்ட் வழினா என்ன பண்றது? அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? பழத்தை வந்து பஞ்சாமிரதம் மாதிரி ஆக்கி நல்லா கசக்கி போட்டுருந்தா வச்சுக்க. இங்க எழுத்து தேவையில்ல. கூட்டுதா? ஏய், இது ஃப்ரூட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ்ரா, நார்த் இந்தியாவில் தான்டா குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ செஞ்சு முடிச்ச பிறகு கேட்பீங்க பாரு, எல்லாம் அடிச்சுட்டு கிடப்பீங்க டீக்கு. ஏய், ஃப்ரூட் சாய்னா நம்ம கடையில் போட்டால் சத்தியமாக வெறுத்துருவாங்கடா.
நிறைய கூட்டம் வரண்டா, இப்படி ஹவுஸ் ஃபுல் ஆயிடும். எனக்கு மடக்கரை சேர் வேணும். ஏய் ஹெல்த்திடா அது. ஐயோ இந்த சென்டிமெண்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. நல்லா வந்து நல்லா ஆ இன்டா ஆ குண்டா ஆ இன்டா ஆ குண்டா ஆ இந்தத்த திந்தத்த முடிஞ்சிட்டா. தோ ஏமா என்னம்மா அது? ஓ இதுதான் இதுதான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஆப்பிள். அடுத்த கட் பண்ணுறதே தெரியலடா. வெட்டிக்கிட்டு கட் பண்ணிப்போமா? டீ வந்து ஃபஸ்ட்டு இது உழுவுதா? ஆனால் இங்கே தான் கிடக்குது. இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிப்பாங்களே அவங்களும் இதை வந்து குடிக்கலாம். அதே சமயம் டீ குடிக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களும் குடிக்கலாம். அதனால வந்து ரெண்டுமே வயிற்றுக்குள்ள போயிடும். என்ன சொல்கிறேன் பாஸ், அற்புதமான கண்டுபிடிப்புடா. இது மாதிரி கண்டுபிடிப்பு தான்டா நார்த் இந்தியாவில் பயங்கரமாக பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்காங்களே. இது நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு நாம் தான் பண்ணுறோம். இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காமிக்கிறோம் போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டீயை பார்க்கும் போதே வாயில் எச்சு உருவுறா. உங்களுக்கு எச்சு உருவல? எதுக்கு உன காரை துப்புறதுக்கா? இந்த கண்ணாடி போட்டதுலேருந்து கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குது. ஓ டீ தூளா? ஓகே. தெரியுமா? கொமட்டுதா? ஆ கொமட்டும். நல்ல டீ போட்டால் உங்களுக்கு கொமட்டும்டா. அதே சும்மா ஒரு இட்லியை போட்டு அதில் உக்ரமாக ஊற்றி நாலு ப்ளூபெரியை போட்டு விட்டு 500 ரூபாய்க்கு கொடுத்தா நல்லா திம்மிங்க. இது உங்களுக்கு கொமட்டும். நோ இட்ஸ் வெரி பேட். இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் ஃப்ரூட்ஸ் நான் கலந்துருக்கோம்ல, இது எல்லாமே இம்போர்ட்டடு. இதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போகும். இங்கே பாருங்க, இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டின ஆப்பிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டிக்கரை பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உள்ள இந்த டீயை குடிக்கிறவங்களுக்கு கேன்சரே வராதுன்னு சில ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கான். கேன்சரை குணப்படுத்த நிரூபிச்சிருக்காங்க. அதனால இந்த டீயை கண்டிப்பாக குடிச்சிருங்க, மறந்துடாதீங்க. நானே குடிப்பேன்னு தெரியல, பயமாக இருக்கட்டும். ஏதாவது ஒன்றும் ஆகிடாது, இல்லை உயிருக்கு தான் ஆபத்து வராதுல. ஏன்னா இவ்வளோ கொடூரமாக செஞ்சிட்டு இருக்கோம், செத்துக்கிட்டு போயிட போறேன்டா. இந்த நீங்களும் குடிச்சிக்கிறீங்களா? தயவுசெய்து சொல்றேன்டா, எங்களை விட்டுரா ப்ளீஸ்டா. டேய் நீ இதுக்கு மேல அழுதப்ப கூட நான் உன்னை விட்டது இல்லைல்ல. என்ன கொடூரமா இருக்கு. ஐயோ டேய், பாக்குறது எனக்கே பயங்கரமா இருக்குடா. எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற மறைக்க முடியுமா? எனக்கு பெருமையாக உள்ளது. ஐயோ மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயிற்ற கீத்த காக்கும் போது. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட் எல்லாம் கேக்குது. சீனி வேணா போட்டுக்குமா லைட்டா? கொஞ்சம் ஒரு மாதிரியா கிடையாது. கர்ம கர்ம அது என்னால விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எவ்வளோ மாதிரி சீனி போட்ட போகிறது ரொம்ப கடை கொடூரமாக இருக்குது. ஐயோ நானும் அந்த டேஸ்ட் என்னன்னு யூகிக்கலான்னு பார்க்குற முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் குடிக்கிறீங்களா? லைட்டாக குடிச்சு பாருங்கள். என்ன குளிச்சு பார்க்குறேன் நீ நடக்காத. இல்லை உங்களுக்கு எதாவது டேஸ்ட் தெரிஞ்சு லைட்டாக இருங்க இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்ப வெச்சு தொலை. படபடன்னு இருக்குது, வயிறே ஒரு மாதிரி குமட்டற மாதிரி இருக்குடா. நான் ரெண்டு முறை குடிச்சிட்டேன், பாசப்படாத. இந்த காப்பி டாக்டர்ட்ட கொடுத்து போயிடுச்சு. வந்துட்டு பூனை கூட கொடுத்துறாங்க. இது வந்து போச்சிருங்க. டேய் குளி தோண்டி புதைக்கடா. நான் இது பெஸ்ட் டீ நினைச்சேன்டா. இத வந்து நார்த் இந்தியால எப்படி தான் செஞ்சு குடிக்கறாங்கன்னு தெரியல. ஆஹா, நான் ரொம்ப
ரொம்ப எதிர்பார்த்த ஃப்ரூட் சாய் வந்துட்டு சுவைப்பிடுச்சு. விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். அடுத்து நான் பண்ண போற டீ என்னன்னா, பெப்சி டீ. எனக்கு தெரியும், டீல பெப்சி ஊத்துறாங்களா? ஐயோ, அதையும் குடிக்கிறாங்களே. இது மாதிரி புதுசு புதுசாக போனால் தான் நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். சும்மா வந்து நார்மல் டீயை போட்டுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி, இதெல்லாம் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், இது வியாபார யுக்தி. கஸ்டமர் எல்லாம் செத்துருவாங்களாம். என்னடா பொசுக்கு பொசுன்னு கீழே வருவாங்க. இங்கே மட்டும் இல்லை, பின்னால் மொத்தம் வருதுங்க. ஐயோ, இன்னொரு கரண்டி போடு. ஐயோ, ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். சுகர் பேஷண்ட் வச்சுக்கிட்டு ஜீனி போடு ஜீனி போடுன்னு என்ன பண்ணுறது? ஆனால் உண்மையாகவே எனக்கு நல்லா டீ போட வருதுடா. பரவாயில்ல, டீ போடவும் கற்றுக்கிட்டாச்சு. இன்னைக்கு இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குடா. இந்த பெப்சி டீயும் போட்டுக்கனா நார்த் இந்தியாலையும் நான் வாழ்ந்துருவேன். இவனுங்க வந்து மொத்த டீலையும் ஊற்றுறானுங்க. நம்ம அப்படி பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸில் மட்டும் ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெப்சி லைட்டாக குடிச்சு பார்ப்போம். நோ பாய்சன். அருமையாக உள்ளது. இப்போ நொர நுறையா வருதுடா. நுர நல்லது. ஐயோ, அது கர நல்லது, இது நுர கெட்டது. ஃபஸ்ட் டைம் பெப்சி டீ குடிக்க போகிறேன். ஆம்புலன்ஸ் தான் சொல்லியாச்சா? கீழே தானே இருக்கு. டாக்டர் தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? ஐசியூல படுத்துங்களாம்ல. பைபரியா குமார், ஏய், என்ன இது கழுத மூத்திர மாதிரி இருக்கு? குடிச்சிடாதீங்கடா இதை மட்டும். ஓ, வேண்டாம், வேற ஏதாவது காப்பி வீட்டுல இருக்கா? கடிச்சு வச்சுக்காங்க வேற. இப்போ கழுமது செய்யறாங்க. இந்த கன்றாவிய எப்படி குடிக்கிறீங்க நீங்க? ஏய், என்ன திட்டு திட்டாத, செஞ்சு கடையில் வச்சுட்டு இருக்கானுங்க. ஏதாவது புதுசா கடையை போட்டு வாழ்க்கையில முன்னு கொஞ்சம் பார்த்தா இப்பயே கொண்டு வாங்க போலயே. ராமசாமி, நான் உனக்கு என்ன பாத்திரம் பண்ண? பா, முடியலடா, ஒரு மாதிரியா இருக்கடா. ஃப்ரூட் சாய் கூட ஒரு கேவலமான டீ தான்டா. ஆனால் இது அதை விட மோசமாக இருக்குடா. சாக மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி போதும்டா, இந்த டீயும் கேன்சல்டு. அடுத்து வந்துட்டு, இது எனக்கு எனர்ஜி, அடுத்த டீ செய்யறது எனர்ஜி கூட இல்லைடா. சில மாதங்களுக்கு அப்புறம் ரஷ்ட ஆரம்பிக்கிறேன்டா. இப்போ கடைசியாக செய்ய போகிற டீ வந்துட்டு என்னோட ஃபேவரட் டீ, ரசகுல்லா டீ. சொல்லும் போது எனக்கு நம்மளும் இருக்குது. ஒன்று சும்மா சாப்பிட்டு பார்க்கலாமா? ஒண்ணும் டீ சூப்பராக இருக்குது. ஆனால் ரசகுல்லா போட்டதுனால எந்த மாற்றமும் நடக்கலை. வெறும் டீயை குடித்தா தானே நல்லா இருக்குது. ரசகுல்லாவை எடுப்போம். டீயில் நினச்சி ரசகுல்லாவை அழகாக நினச்சி சாப்பிடுவோம். ஓகே, இது ஓரளவு சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம டீ கடையில் வந்து இதை வந்து ஒரு ஸ்பெஷல் டீயாக நம்ம வந்து அறிவிச்சிடலாம். ரசகுல்லா டீ. Yeah!
மற்றபடி அந்த ஃப்ரூட் சாயாவையும் அந்த பெப்சி சாயாவையும் ஊற்றி மூட வேண்டியதுதான். அதை போட்டால் உயிருக்கு தான் ஆபத்து வரும் போல். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லைக்கே போட்டு போங்கண்ணே, லைக்கே போட்டு போங்கண்ணே. பாவனே, நான் லைக் போட்டு போங்கண்ணே, போங்கண்ணே, லைக் போங்கண்ணே, லைக் போட்டு போங்க, போங்கண்ணே, போங்கண்ணே.